அமைதியாக இருங்கள், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிற்கு ஈடி வரும். மத்திய அமைச்சரின் பேச்சால் பரபரப்பு. அமைதியாக இருங்கள், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிற்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்த வருவார்கள் என எதிர்க்கட்சி எம்பிக்களை பார்த்து மத்திய அமைச்சர் மீனாட்சி லோகி என்பவர் கூறிய கருத்து கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் கைப்பாவையாக அமலாக்கத்துறை செயல்படுகிறது என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் வேண்டுமா என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். டெல்லி அரசின் அதிகாரிகளை நியமிப்பது, பதவி உயர்வு வழங்குவது ஆகிய விவகாரங்களில் ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டம் குறித்து விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய மத்திய இணை அமைச்சர் மீனாட்சி லேகி, ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிற்கு கூட அமலாக்கத்துறை வரலாம் என பேசினார். இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. மத்திய அரசின் கைப்பாவையாக அமலாக்கத்துறை செயல்படுவது நிரூபிக்கப்பட்டுள்ளது என தேசியவாத காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவித்துள்ளது. இது எச்சரிக்கையா அல்லது மிரட்டலா என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டதற்கே அமலாக்கத்துறை வரும் என்றால் இதற்கு பிறகும் இதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என திரிணாமுல் காங்கிரஸ் கூறியுள்ளது. இந்த நிலையில்தான் விளையாட்டாக அப்படி பேசியதாகவும் அதனை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என மீனாட்சி லேகி விளக்கம் அளித்துள்ளார்.